கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தாந்தோணிமலை குமரன் சாலையைச் சேர்ந்தவர் செல்வி வயது ஐம்பத்தைந்து முட்டை வியாபாரியான செல்வி ஒரு மாதத்திற்கு முன் வேடச்சந்தூர் சந்தையில் ஏற்பட்ட தகராறில் மின் வியாபாரி ஒருவரால் தாக்கப்பட்டார் புகார் கொடுத்தும் வேடச்சந்தூர் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி இன்று செல்போன் டவரில் ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் போலீசார் மற்றும் குடும்பத்தினர் அவரை கீழே இறங்க வலியுறுத்தியும் இறங்க மறுத்தார் சம்பந்தப்பட்டவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதியளித்ததால் கீழே இறங்க சம்மதித்தார் தீயணைப்பு படை வீரர்கள் செல்போன் டவர் மீது ஏறி அவரை கீழே இறக்கினர் செல்விக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்க கரூர் மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் இதன் காரணமாக தாந்தோனி மலை கடைவீதி சாலை நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பாக காணப்பட்டது